சட்டப்பேரவைத் தேர்தலை கருத்தில் கொண்டு பனிரெண்டாவது படித்தவர்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் மற்றும் பட்டதாரி இளைஞர்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என மகாராஷ்டிரா அரசு அதிரடி அறிவிப்பை வெளியிட்டுள்ளது மகாராஷ்டிரா மாநிலத்தின் பாஜக தலைமையிலான கூட்டணி ஆட்சி நடைபெற்று வருகிறது இதில் முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனா கட்சியும் அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் கட்சிகளும் இடம்பெற்றுள்ளன நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் மகாராஷ்டிராவில் பாஜக கூட்டணி பின்னடைவை சந்தித்த நிலையில் நடப்பாண்டு இறுதியில் நடைபெற இருக்கும் சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற அக்கூட்டணி கட்சியினர் பல்வேறு வியூகங்களை வகுத்து வருகின்றனர் அந்த வகையில் படித்து வேலையில்லாமல் இருக்கும் இளைஞர்களுக்கு உதவித் தொகையை அறிவித்து அம்மாநில முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே அதிரடி அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதன்படி பன்னிரண்டாம் வகுப்பு படித்தவர்களுக்கு மாதம் ஆறாயிரம் ரூபாயும் டிப்ளமோ படித்தவர்களுக்கு மாதம் எட்டாயிரம் ரூபாயும் பட்டதாரி இளைஞர்களுக்கு மாதம் பத்தாயிரம் ரூபாயும் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சட்டப்பேரவை தேர்தலை கருத்தில் கொண்டு இளம் வாக்காளர்களை கவரும் வகையில் அறிவிக்கப்பட்டு உள்ள இந்த திட்டம் மூலம் மாநிலத்தில் சுமார் பத்து லட்சம் இளைஞர்கள் பயன்பெறுவார்கள் என்றும்